எப்படி இருக்கு என்னது குர்த்தி? அதாவது பிங்க், பிங்க் கலர் இங்க ஃபுல்லா வந்து பிங்க் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் வந்து ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து பேண்ட் வந்து இது பட்டையாள மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷாலு, எல்லோ ஷால் நல்லா இருக்கா? ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யூடியூபுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு நான் வந்து சூப்பரான இப்போ டிப்ஸ் சொல்ல போகிறேன். எப்படின்னா ஃபேஸ் வந்து எப்படி சுருக்கம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப படப்படப்பாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு பலன் தரும். எப்படின்னா ஆவாரம் பூ இருக்குல்ல, அந்த ஆவாரம் பூவை வந்து ஆவாரம் பூ அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க. அந்த பூக்கடைக்காரங்களாம் வந்து கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த ஆவாரம் பூவை வந்து நீங்கள் எடுத்து வெயிலில் வந்து காய வைக்கணும். வெயில வந்து நல்லா காய வச்சு நல்லா உலர்த்தி நல்லா அப்படி காஞ்சிருக்கணும். அதை என்ன பண்ண, நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு அதோட நீங்கள் கடலை மாவு போட்டு சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் விழாது. அதே மாதிரி முகமும் நல்லா படப்படப்பாக இருக்கும். அதே மாதிரி ஷைனிங்காக தெரியும், அதாவது ஷைனிங்காக தெரியும். நீங்கள் எங்கே ஃபங்க்ஷன் போகிற முன்னாடி நீங்கள் இது போட்டுட்டு முன்னாடியே 1 ஹவர் 2 மணி நேரம் முன்னாடி இது போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மேக்கப்பில் வந்து லிப்ஸ்டிக் போட்டாவே போதும், மையும் ஒரு லிப்ஸ்டிக் போட்டால் போதும், அவ்வளோ படப்படப்புன்னு இருக்கும். ரெண்டாவது வந்து லிப்ஸு வந்து உங்களுக்கு ரெட்டாக இருக்கணும்னா, சில பேருக்கு வந்து லிப்ஸு வந்து எவ்வளோதான் வந்து கலராக இருந்தாலும் ஒருத்தவங்க லிப்ஸு வந்து கொஞ்சம் கருமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து என்ன டிப்ஸுனா, இளநீர் வந்து நீங்கள் அடிக்கடி குடிக்கணும். இளநீர் வந்து நீங்கள் அடிக்கடி குடிக்கணும். ரெண்டாவது வந்து எலுமிச்சப்பழம் இருக்குல்ல, அந்த எலுமிச்சப்பழத்தை பாதியாக நறுக்கி நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை அப்ளை பண்ணிக்கணும். நல்லா வந்து அந்த லிப்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிட்டு மறுநாள் வந்து தொடச்சிடலாம். மூணாவது என்னென்னா, நல்லா இன்னொரு டிப்ஸ் இருக்குது. அதாவது இன்னொன்று வந்து என்ன டிப்ஸுனா, ஃபேஸுக்கு வந்து இன்னமும் ஒரு மெருகூத்தமாக இருக்கணும், இன்னும் வந்து இன்னும் பளபளப்பாக இருக்கணும்னா நெல்லிக்காய் பொடி இருக்குல்ல, அந்த நெல்லிக்காய் பொடியை வந்து நல்லா தூள் செய்து அதனுடன் வந்து பயத்தமாவு, நல்லா பயத்தமாவு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். அதுவும் வந்து இதுவும் ஒரு டிப்ஸு தான். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேஸுக்கு. இன்னொன்று என்னென்னா, ஃபேஸில் வந்து முகப்பரு இருக்கும். சில பேருக்கு வந்து முகப்பரு இருக்கும். அந்த முகப்பருவுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா டிப்ஸு, புணுகு இருக்குல்ல, அது வந்து புணுகுன்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் வந்து லேசாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நீங்கள் வந்து தேய்ச்சிங்கன்னா எல்லா பக்கத்தையும் பரவ ஆரம்பிச்சிடும். எங்கே வந்து பரு இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதை மட்டும் நீங்கள் புணுகு இது ஒன்று இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளும் வெண்ணெய், வெண்ணையும் கஸ்தூரி மஞ்சளையும் நல்லா கொழைத்து அப்படியே நல்லா வந்து நல்லா இது கொழைச்சி நல்லா கொழுத்து இது போடுவோம் சொல்லுவாங்களே, நல்லா ஆற வச்சு நல்லா வந்து கொழைக்கணும். அது எப்படின்னா கஸ்தூரி மஞ்சளும் வெண்ணையும் நல்லா கொழைத்து அது வந்து நல்லா இடிவு பண்ணி ரொம்ப நேரமாக இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் கஸ்தூரி மஞ்சளும் வெண்ணையும் நல்லா வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்கிற வந்து அது எல்லாமே வந்து அதோடையே சேர்ந்து நல்லா பழப்பழப்பை கொடுக்கும். அது என்ன கொடுக்கணும்னா, கஸ்தூரி மஞ்சள் வெண்ணெயும் நல்லா 2 மினிட்ஸ் நீங்கள் தேய்ச்சிட்டு அப்புறம் அந்த பருவம் இருக்கிறது டக்குன்னு இப்படி வச்சிடணும், வச்சுட்டு அப்படியே எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் எல்லா பக்கத்துலையும் நீங்கள் வந்து கை வச்சிங்கன்னா அந்த பருவம் வந்து எல்லா பக்கத்துலையும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பருவம் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துடணும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து அது போகிறதுக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் இருக்குது, சீக்கிரமே அது வந்து பருவம் வந்து உடஞ்சிரும். சரி, உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.